ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், நமக்கு வந்து நியூவாக ஃப்ரீயாக ஒரு பிட்காயின் மைனிங் சைட் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து நமக்கு ஒரு 7 விதமான கிரிப்டோ கரன்சி வந்து மைனிங் பண்ண தராங்க. இந்த பிட்காயின் மைனிங் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே தராங்க. இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுங்களாம், பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்லாம் உடனுக்குடன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம வந்து சைன் அப் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து என்னோடய வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இவரையும் உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் நேம் இப்படி வந்து அவங்க கொடுப்பாங்க. இல்லை வந்து உங்கள் இமெயில் அட்ரஸையும் உங்கள் நேமையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதோ, இதை வந்து இப்போ ஸ்லைட் பண்ணுங்கள், ஸ்லைட் டு ஆக்டிவேட் அப்படின்னு காப்பாங்க. அதை அன்லாக் த ப்ரெஸ் பட்டன், இப்போ வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் காமிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அந்த கன்ஃபர்மேஷன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் இப்போ லாகின் பண்ணுறதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாது, ஆனால் உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அப்படி பாஸ்வேர்டு மறந்தால் கூட நீங்கள் ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டு ஒரு இதே மாதிரியே நீங்கள் அந்த ஸ்லைடு இப்படி ஸ்லைட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டோர்னு கொடுத்தா திருப்பியும் உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த பாஸ்வேர்டை நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். நீங்கள் பாஸ்வேர்டை கூட மாற்றலாம், அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்லைட் பண்ணுறேன். ஸ்லைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின், உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயிலுக்கு போகும், அது மூலமாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 2000 டோச் காயின்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தருவாங்க. அது எதுக்குன்னா, நான் வந்து நமக்கு மைனிங் பவர்ஸை வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. 2000 டோச் காயின்ஸ்க்கு எவ்வளோ மைனிங் பவர்ஸோ அந்த பவர்ஸ் மூலமாக நமக்கு மைனிங் பண்ண விட்டுருவாங்க. அது இல்லாமல் டெய்லி வந்து உங்களுக்கு போனஸாக வந்து ஒரு ஏன்னா 5 டோச் காயின்ஸ் அப்படி தருவாங்க டெய்லி. அது இல்லாமல் உங்களுக்கு 10 USD டாலர்ஸும் தருவாங்க. 10 USD டாலர்ஸ் அது மாதிரி தராங்க உங்களுக்கு டெய்லி வந்து நல்ல இன்கமாக இவங்க தந்துட்டுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 7 விதமான, நான் சொல்லியிருக்கேன், 7 விதமான கிரிப்டோ கரன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 7 விதமான எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் நீங்கள் வந்து மைனிங் பண்ண வரலாம். நீங்கள் இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண அப்புறம் இதை வந்து நான் இப்போ வந்து டோச் காயின் வந்து மைனிங் பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் டோச் காயின் வேணாம், எனக்கு வந்து பிட்காயின் தான் வேணும், அதனால் பிட்காயினை நீங்கள் மைனிங் பண்ண வரலாம். டோச் காயின் மைனிங் எடு. இப்போ வந்து நான் வந்து பிட்காயினை மைனிங் பண்ண வர்றேன். அதை கிளிக் கொடுத்து இங்கே டூ ஸ்டார்ட் அப்படின்னு எடுத்து பாருங்க. காயின் ஆப்ரேஷன் நாட் மோ வேக்கம் 27. ஒரு 27 வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் நீங்கள் வந்து எந்த கரன்சி வேணுமோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோச் காயின் இருக்குது, பிட் காயின், நோஸ்ட் காயின் அப்படின்னு, ஏன்னா ஜாட் காயினா, ஜெட் கேஷ், ஜெட் கேஷ் அண்ட் லைட் காயின் அண்ட் டேஷ் காயின், எத்திரியம், இந்த 7 விதமான கிரிப்டோ கரன்சி இருக்குது. நீங்கள் இதில் எந்த கரன்சி வேணால் நீங்கள் மைனிங் பண்ண விடலாம். இப்போ வந்து நம்ம செக்பீட் ப்ராப்ளம், ஹார்ட் ஃபோர்க் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பிட்காயின் அந்த பிட்காயின் கேஷ் அப்படின்னு 2 விதமான கிரிப்டோ கரன்சி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிட்காயின் ஆனால் எப்படியே இருக்குல்ல, நீங்கள் எப்படி பிட்காயினை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மறுபடியும் பிட்காயினை வந்து யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி சொல்லிட்டாங்க. பிட்காயின் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. குறைச்சி இதில் வந்து ரேட்டிங் இப்போ எவ்வளோ ஏறுதா குறையுதா அப்படின்னு இதே இவங்களே காமிச்சிடுறாங்க. இது நல்ல ஒரு இதாகவே இருக்குது. உங்கள் டெய்லி போனஸ் இவர் போனஸ்ன்னு கொடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போனஸ் டெய்லி வந்து 5, நீங்கள் என்ன மைனிங் பண்ண வர்றீங்களோ அதில் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இதே போல் நீங்கள் ஒவ்வொரு இதையும் மைனிங் பண்ணிக்கலாம். இவர் போனஸ் நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன், அதான் நான் கிளைம் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து இதை மைனிங் பண்ணிடுறேன். இந்த மைனோட லான்ச்சுடு ஒரு 27 வந்து அந்த மைனிங் பண்ணுறத கொஞ்சம் மைனிங் பண்ணால் ஒரு 27 வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிட்காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு. அதுதான் என்கிட்ட வந்து 18 சத்தோசி அந்த மாதிரி சம்திங்ஸில் மைனிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே இதான் மைனிங் ஆகிற ரேட்டு இது இதுன்னு நினைக்கிறேன்.
மைனிங் ஆகிட்டே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை வித்ரா பண்ணுறது எப்படி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். இல்லை வந்து டெபாசிட் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க டெபாசிட்டும் பண்ணலாம். டெபாசிட்டிங் அக்கௌண்ட் இல்லை கொடுத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறவங்க டெபாசிட்டும் பண்ணலாம். இல்லை வந்து மினிமம் பார்ஸ் அப்படின்னு இது அவங்க ஏதோ ஒரு கரன்சி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யூஎஸ் டாலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பர்ஃபெக்ட் மணி யூஎஸ்டி டாலர்ஸ், சாரி பர்ஃபெக்ட் மணி யூஎஸ் டாலர்ஸ் வச்சுருக்கோங்க. இது மூலமாக நீங்கள் உங்கள் டாலரை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆட் ஃபண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் லைட் காயின், பிட் காயின், டோச் காயின் அண்ட் பேயர் பேயர் வச்சுருக்கோங்க. பேயர் யூஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆட் கேஷு, இஜிட் கேஷு அந்த நேம் காயின், அது வந்து நேம் காயின், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பவர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ் எந்த வந்து டோச் காயின் இருந்தால் டோச் காயினை கொடுத்து நீங்கள் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 டோச் காயின்ஸ் இருக்குது. 15 டோச் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 100 மினிமம் வந்து 100 டோச் காயின் இருந்தால் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிட்காயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட டோச் காயின் மட்டும் இப்போ இருக்கிறனால என்னை வந்து டோச் காயின் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வித்ரான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக ஏன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து இவங்க பேவர்ட் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக தான் இருக்காங்க. இவங்க வந்து ரியலாக வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பிட்காயின் வந்து மினிமம் 5 லேக்ஸ் வந்து இப்போ எந்த 57 சேத்துஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 57 சேத்துஸ் வந்து இருக்கான். பிட்காயின் ரேட் வந்து எந்த இப்போ 57 சேத்துஸையும் பட் அண்டு லைட் காயின் என்ன வந்து மைனிங் பண்ணல. டோச் காயின் வந்து எந்த 15 டோச் காயின் இருக்குது. இல்லை மினிமம் வந்து 600 டோச் காயின் வந்தாவே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 6 டோச் காயின்ஸை வந்து பீஸாக பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 டோச் காயின் வந்து பிரச்சனை இல்லை. உங்கள் வேலட் அட்ரஸ் இதில் கொடுத்து நீங்கள் வித்ரா பண்ணால் வித்ரா ஆகிடும். இதில் வந்து மினிமம் வந்து 5 லட்சம் சேத்துஸ் தான் வித்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 400 ஏன்னா 450 சேத்துஸ் வந்து நாங்கள் பீஸாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 சேத்துஸ் வந்து பீஸாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரச்சனை இல்லை. இது ஒரு எந்த இதுவும் இல்லை. ஒரு 10,000 லைட் காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மைனிங் பண்ண வேணும். வித்ராவும் பார்த்தாச்சு. இவங்க வந்து ரியலாக பே அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படின்னு எக்ஸ்சேஞ்சில் போய் உங்கள் பவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி 300 டோச் காயின் தான் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதோட நீங்கள் வந்து மைனிங் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து சில ஏர்னிங்ஸும் நல்லா கிடைக்கும். அது மூலமாக உங்கள் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு சில கரன்சி உங்களுக்கு கிடைக்கும். 7% யூ கேன் பி ஃபாலோவிங் அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து உங்கள் கரன்சி வந்து மைனிங் பவர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாகவே இருக்குது. நல்லா பே அவுட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் பே அவுட் பண்ணுறாங்க. நான் வெப்சைட் ஸ்கேம் சைட் நிறையா இதில் போய் பார்த்தேன். இது ஸ்கேம் சைட் கிடையாது, ரியலாக பே அவுட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணலாம். நல்லா ஒரு இன்கம் தருவாங்க. கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஃபரும் கிடையாது. இப்போ தான் நான் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்தேன். அதுமோ எனக்கு டைம் கிடைக்கல. டைம் கழிச்சு இப்போ தான் டைமே கழிச்சுது. அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து என்னோடய வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.